வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இனி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கேரட் பீன்ஸ் தேங்காய் திருவல் போட்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது, அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்போ எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, 200 கிராம் கேரட்டு, 200 கிராம் பீன்ஸு, ரெண்டும் சேர்த்து 400 கிராமு. இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகா, நான் வந்து 3 மிளகாவை 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறோம். கடுகு தாளிக்கிறதுக்கு சேர்க்க போகிறோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், எண்ணெய் தேவையான அளவு சேர்க்க போகிறோம். தண்ணி தேவையான அளவு சேர்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலி வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க, பச்சை மிளகா போடுங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. 3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும், இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் தேவையில்லை. 3 நிமிஷம் வதக்கிடுங்க போதும். இந்த தயிர் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு அதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே நீங்கள் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சும்மா ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கேரட் பீன்ஸை நம்ம இதில் சேர்க்கணும். இந்த கேரட் பீன்ஸு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. அந்த பச்சை வாடை கொஞ்சம் போயிடும். 3 நிமிஷம் வதக்குங்க. கேரட் பீன்ஸு சேர்த்ததுக்கப்புறம் 3 நிமிஷம் வதக்குங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதை இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு கரெக்டாக 300 ml தண்ணி சேருங்க போதும். 300 ml தண்ணி சேர்த்திங்கன்னா இப்போ இது அப்படியே கரெக்டாக மூழ்கி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் 300 ml அளவு தெரியலனா இந்த கேரட் பீன்ஸு தண்ணி உள்ளே மூழ்கி இருக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் இப்படி சமப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக மூழ்கி இருக்கு பாருங்கள். இதுதான் இதுக்கு தண்ணி அளவு. இந்த தண்ணி சுண்டற அளவுக்கு அது வெந்ததுன்னா போதும், கரெக்டாக வெந்துடும். இப்போ நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே இந்த தண்ணிலாம் சுண்டி கேரட் பீன்ஸு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே மறுபடியும் வந்து கிண்டி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுன்னே இருங்க. இப்போ இது மூடிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொஞ்சம் திறந்து கொஞ்சம் அப்படி கிண்டி விடுங்க. மறுபடியும் மூடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூட வேண்டாம், திறந்தே வைங்க. அப்போ தான் தண்ணி நல்லா சுண்டி வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் இதை மூட வேண்டாம், திறந்தே வைங்க, கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டுட்டு அப்படியே திறந்தே வைங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வரும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி சுண்டன உடனே கரெக்டாக பாயில் ஆகிருக்கும். இது கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான், ரெடி ஆகிடும். பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ உங்களுக்கு இப்படி கிண்டும்போது தண்ணி தெரியல பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இது வெந்துடுச்சு.
இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை விடுங்க. பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ சூப்பரான தேங்காய் துருவல் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இருக்கும். இது அப்படியே நம்ம சாப்பிட்டு இருக்கலாம், நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது கூட தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சாம்பார், காரக்குழம்பு, ரசம் எல்லாத்தோட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேரட் பீன்ஸ் பொரியலை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி செய்யுங்க, அப்போ தான் ஃபுல் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.